ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா பூந்தோட்டம். இன்றைக்கி சேனலில் நாட்டு ரோஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த செடி பாருங்கள், இதுதான் நாட்டு ரோஸ். இவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள். பார்க்குறதுக்கு பன்னீர் ரோஸ் மாதிரியே இருக்கும், ஆனால் வாசனையே இருக்காது. இதில் இங்கே பாருங்கள், எல்லாமே அப்படியே பூ பன்னீர் ரோஸ் மாதிரியே தான் இருக்கும் நாட்டு ரோஸும், ஆனால் ஸ்மெல் மட்டும் இருக்காது. பன்னீர் ரோஸு இதோட கொஞ்சம் லைட் கலரில் இருக்கும், இது கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஸோ மொட்டுக்களும் எப்படி வைக்கும்னா, நிறைய மொட்டு தான் வைக்கும் இந்த மாதிரி கொத்து கொத்தா. ஸோ ஒரு இதுலேயே மூணு மொட்டு இருக்கிற மாதிரி தான் மொட்டு வச்சுருக்கோம். இதில் வந்து ரெண்டு வெரைட்டி இருக்குது. இப்போ வந்து இது வந்து சாதாரண நாட்டு ரோஸ் தான், இன்னொன்று இதிலே ஹைப்ரிட் இருக்குது. அது எனக்கு மொட்டு தான் வச்சுருக்கேன், இன்னும் இன்றைக்கி பூக்களை இது இருக்குது பாருங்கள். ஸோ ரெண்டுத்துக்குமே என்ன டிஃப்ரென்ஸ்னால், முட்கள் வந்து இதில் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும், அதில் முள் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். இதில் எவ்வளோ முள் இருக்குது, ஸோ இதில் வந்து முள் இருக்காது. ஸோ அவ்வளோதான் வித்தியாசம் வரும் நமக்கு. ஆனால் பூக்களுமே ஹைப்ரிட் நாட்டு ரோஸ் வந்து ரொம்ப பெருசாக பூக்கும். ஸோ ரெண்டு தான் டிஃப்ரென்ஸு. அதுக்கப்புறம் இது வந்து எந்த கிளைமேட்டுக்குமே நல்லா வளரும். இப்போ பாருங்களேன், மழை டைம் இல்லையா, ஸோ இதுக்குமே நிறையா மொட்டு வச்சு பூக்குது. பனி காலத்துலேயும் நிறையா மொட்டு வச்சு பூக்கும், வெயில் காலத்துலேயும் நிறைய மொட்டு வச்சு பூக்கள் பூக்கும். ஸோ இது வந்து நம்ம எல்லார் வீட்லேயுமே வளர்க்கலாம், ஈஸியாக வளரும். எப்போதுமே உங்களுக்கு பூக்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நாட்டு ரோஸ் கூட நீங்கள் நல்லா தாராளமாக வாங்கி வளர்க்கலாம். பன்னீர் ரோஸ் மாதிரியே தான் இதுவும், ஸ்மெல் மட்டும்தான் இருக்காது. சரி, எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. ஸோ அது மாதிரி இது வந்து ஒரு நாள் தான் இருக்கும், மறுநாள் வாடிடும் செடி. இலைனா பூ வந்து அப்படியே இலைகள் இந்த பூவோட இதழ்கள்லாம் விழுந்துடும் கீழே. ஒரு நாள் மட்டும்தான் இருக்கும். பன்னீர் ரோஸ் எப்படி இருக்கும், ஒரு நாள் அது மாதிரி தான் இருக்கும். இப்போ பெங்களூர் ரோஸ், காஷ்மீர் ரோஸ்லாம் ரொம்ப நாள் இருக்கும், ஆனால் இந்த பூக்கள் வந்து ஒரு நாள் மட்டும்தான் இருக்கும். ஈவினிங் ஆனால் கொஞ்சம் வாட ஆரம்பிச்சிடும். வளர்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியான செடி, நீங்களும் உங்கள் வீட்டில் வளருங்க. அது மாதிரி உரமும் ரொம்ப பெரிய உரம்லாம் கொடுக்க தேவையில்லை இதுக்கு. நான் வந்து சொன்னேன் இல்லையா, வீட்டில் உள்ள காய்கறி வேஸ்ட்டு, பழத்தொல்கள் அந்த மாதிரி கரைசல் ஊற்றினாவே போதும், நல்லா மொட்டு வச்சு நிறைய பூக்கள் பூக்கும். எப்போவுமே பூக்கள் பூக்கும், செடியும் நல்லா பெரிய செடியாக வளரும். வைக்கும் போதே நீங்கள் பெரிய தொட்டியில், நான் பாருங்கள் 20 லிட்டர் பெயிண்ட் பக்கெட்டில் வச்சுக்கேன். ஸோ நல்ல பெரிய தொட்டியில் வைங்க, அப்போ தான் செடி நல்லா பெருசாக வளரும். நல்லா எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. ஸோ மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி, பூச்சி தாக்குதலும் அவ்வளோவா வராது இதில். நம்ம கேர் எடுத்து பார்த்துப்போம் இல்லையா அப்பப்போ, அதனால் ரொம்ப அதிகமாக பூச்சி தாக்குதல் இல்லை, அதிகமாக மொட்டுக்கள் வரும். ஸோ காஷ்மீர் ரோஸ், அப்புறம் இந்த செடி, அப்புறம் இந்த ஆந்திரா பன்னீர் ரோஸ், இதெல்லாம் நிறைய மொட்டு வச்சு எப்போவுமே பூக்கும். அப்புறம் ஹைப்ரிட் பன்னீர் ரோஸ்னு பாருங்கள், ஹைப்ரிட் பன்னீர் ரோஸ் இதெல்லாம், இதுவும் மொட்டுக்கள் இருக்குது நிறையா, நிறைய மொட்டு வச்சுருக்கு. அதுக்கப்புறம் ஆந்திரா பன்னீர் ரோஸ். ஸோ நான் என்னோடய செடிகள் எல்லாத்துலேயுமே ப்ரூன் பண்ணதை காமிச்சிருப்பேன். அதுக்கப்புறமா எனக்கு எல்லாத்துலேயுமே பாருங்களேன் நிறைய மொட்டு வர ஆரம்பிச்சிருச்சு, பூக்களும் நிறையா பூக்குது. ஸோ உங்களுக்கும் நீங்கள் செடி வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நான் காஷ்மீர் ரோஸ் இல்லைனா ஆந்திரா பன்னீர் ரோஸ் இல்லைனா நாட்டு ரோஸ் இது வாங்கி வைங்க, அடிக்கடி பூக்கள் பூக்கும். இது பார்க்கும்போதே நம்ம மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் பூக்கள் பூக்கும்போது. நேற்று வந்து பாதி பூ பறிச்சிட்டேன் நான் காஷ்மீர் ரோஸில், இது இன்றைக்கி பூத்த பூக்கள். எவ்வளோ அழகாக இருக்குங்க, இதெல்லாம் ரெட் கலரு, இப்போ தான் விரிஞ்சிட்ருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ இது ஃபுல்லாகவே விரிஞ்சி முடிஞ்ச உடனே எல்லாத்தையும் ப்ரூன் பண்ணி விட்டுற வேண்டியதான். இப்போ வந்து இதெல்லாம் பூத்து முடிஞ்சிடும், இது நாளைக்கு பூத்துரும். ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி நம்ம ப்ரூன் பண்ணி விட்டோம்னா நெக்ஸ்ட்டு இதே மாதிரி கொத்து கொத்தாக பூக்கும். இதுதான் ஒரு டிப்ஸு. ஸோ செம்பருத்தியும் பாருங்களேன் நான் கட் பண்ணி விட்டுட்டேன், இந்த மூணு இருந்தது இப்போ எல்லாத்துலேயும் கட் பண்ணிவிட்டு, மழை பெய்யுது இல்லையா, ஸோ அதனால் சிலட்டை போட்டு சீல் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா தளர்ச்சியாக இப்போ செடி வளருது, கீழே இருந்தே வளருது. ஸோ மேலே வந்து மேலே மட்டும் அப்படியே ஒரு குச்சி மாதிரி நீளமாக போச்சு. இப்போ அதுக்காக தான் நான் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ நிறைய பிரான்ச் வரும்னு சொல்லி அப்புறம் கட்டிங்ஸும் வச்சுருக்கேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தளிர் வருது. கட்டிங்ஸ் வச்சு இலைகள் கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, அதை அப்படியே தளுத்துரும். இங்கே பாருங்கள் புதிய தளிர் வருது, நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. அதுவே செம்பருத்திலாம் தன்னால் முளைச்சிரும், அது பார்க்குறதுக்கு தான் வாடின மாதிரி இருக்கும், ஆனால் நல்லா சீக்கிரமாக தளிச்சிரும். இந்த நாட்டு ரோஸ் வந்து கட்டிங்ஸில் வச்சா சீக்கிரமாக வளருது, உங்களுக்கு நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த செடி தான் நாட்டு ரோஸ். இது வந்து நாட்டு ரோஸோட கட்டிங்ஸ், இவ்வளோ வேகமாக வளர்ந்துருச்சு பாருங்கள். பன்னீர் ரோஸ் வந்து கொஞ்சம் மெதுவாக தான் வளருது. இது வந்து பன்னீர் ரோஸோட கட்டிங்ஸு, இலை வந்து இப்போ தான் ஸ்லேசாக ஆரம்பிக்குது இந்த கட்டிங்ஸில். ஸோ இதில் பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக வளர்ந்துருச்சுன்னு, இது வந்து நாட்டு ரோஸோட கட்டிங்ஸ், நல்லா சீக்கிரமாக வளருது பாருங்கள். ஸோ கட்டிங்ஸ் போட்டால் யார் வீட்லேயாவது இருந்ததுன்னா கூட நீங்கள் வாங்கி வச்சு இந்த மாதிரி கட்டிங்ஸ் போடுங்க, சீக்கிரம் வளர்ந்துடும். ஸோ நான் இப்போ இது வளர்ந்ததுக்கப்புறம் இப்போ இது வந்து பூத்ததை கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்த கட்டிங்ஸ்க்காக. இதுவும் நாட்டு ரோஸ் தான் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். அப்புறம் செம்பருத்தி,
அந்த செம்பருத்தி கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்கும், இலைகள் பிரச்சனையே இல்லை. இந்த மாதிரி சோர்வாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி மட்டும் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க, ஒன்றும் ஆகாது செடி. அது மாதிரி இதுவும் பன்னீர் ரோஸ் தான், ஹைப்ரிட் பன்னீர் ரோஸ். இதுவும் கட்டிங்ஸில் வச்சுருக்கேன், இதுவும் இன்னும் தளிர் வரல. ஆனால் நாட்டு ரோஸ் தான் ரொம்ப வேகமாக தளிர் வருது உங்களுக்கு, ஸோ அதனால தான் இதை காட்டுறேன் நான். செடி வளர்க்குறதுக்கு ரொம்ப ஈஸி. துளசி, துளசியும் நீங்கள் செடி வளர்க்கணும் அப்படின்னா ஆற்று மணலில் வைங்க துளசி. நிறைய பேருக்கு வரலன்னா ஸோ அதில் நல்லா சூப்பராக வளருது. நெக்ஸ்ட்டு வளர வளர என்ன பண்ணுங்கள், கிளைகள் வந்து கட் பண்ணி விடுங்க. ஸோ இந்த முனை இருக்கு இல்லையா, இந்த இடத்த நம்ம கிள்ளி விட்டோன்னா அதுலேருந்து ஒரு ரெண்டு கிளையாக பிரியும். அப்படி தான் வளர்க்கணும், பஞ்ச் மாதிரி இங்கே பாருங்கள். ஸோ நமக்கு ஒரே குச்சா அப்படியே நீளமாக வளர்றதோட அந்த கிளைகளை கட் பண்ணி கட் பண்ணி இந்த முனையை கட் பண்ணி கட் பண்ணி விட்டால் நிறைய கிளைகள் வரும். அப்படி தான் நம்ம வளர்க்கணும் செடிகளெல்லாம். ஸோ அப்போ தான் கிளைகள் நிறையா இருக்கும். அப்புறம் வேப்பிலை, பூச்சி தாக்குதல் இருந்தால் என்ன பண்ணுங்கள், வேப்பிலை இருக்கு இல்லையா, ஸோ இதையும் நீங்கள் இப்போ நான் வந்து வாழைப்பழ தோலெல்லாம் ஊற வச்சு தண்ணி ஊற்றினால அது மாதிரி நீங்கள் வேப்பிலையும் இதை நல்லா இலையை உருவி நல்லா தண்ணியில் போட்டுக்கோங்க. இதை சின்ன சின்னதாக கூட கட் பண்ணிக்கோங்க, கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கோங்க. ஒரு நாள் இருந்தால் போதும், அந்த தண்ணியை கூட நீங்கள் செடிக்கு ஊற்றலாம், வேரழுகள் கூட வராது. இது ஒரு நல்ல டிப்ஸ் தான். அரைக்க டைம் இல்லைன்றவங்க இந்த மாதிரி கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், தண்ணியில் வேப்பிலையை தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். ஏன்னா கஷாயத்துக்கு கூட நம்ம போடுவோம் இல்லையா, வேப்பிலையெல்லாம் போட்டு வைப்போம், அந்த மாதிரி கூட போடலாம். தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை கூட ஆற வச்சு நீங்கள் செடிக்கு ஊற்றலாம். ஸோ பூச்சி தாக்குதலுமே வராது. இப்போ நான் அதுக்காக தான் வச்சுருக்கேன் இது வந்து, இல்லை எங்களுக்கு கஷாயத்துக்காக ஒரு இலை போடுவோம். இதுவே ஒரு இலையே போட்டவே அவ்வளோ கசப்பாக இருக்கும், அதனால தான் மறிச்சிருக்கேன் நான். இப்போ இதெல்லாம் நான் ரீபாட் பண்ணணும். இப்போ சின்ன தொட்டியில் இருக்குது, சின்னதாக வளர்ந்தது அப்படியே வச்சுருக்கேன் நான். இனிமேல் பெரிய தொட்டியெலாம் மாற்றணும் இந்த வேப்பிலையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.